போச்சு. ஒரு ஒரு வீட்டுல ரெண்டு ரெண்டு பேர் செத்து இருக்காங்க. என்ன பண்றது அந்த பிள்ளைங்க, சாப்பாட்டுக்கோ மத்த இரத செலவுக்கோ என்ன பண்ணுவாங்க? அவங்க இவங்க நம்பிதான் 1008 கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு அந்த சின்ன பிள்ளைங்க பதில் சொல்லுவாங்களா? அமைச்சர் இன்னைக்கு வீடு வர வரன்னு சொல்லி பிளாஷ் நியூஸ் போடுறாங்க. அமைச்சர் வந்து என்ன பண்ணுவாரு? இந்த அமைச்சருக்கு தெரியாதா இப்ப கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த இடத்துல கள்ளசாராயம் விக்கிறாங்க? போலீஸ்காரங்களுக்கு தெரியும், கலெக்டருக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் நடக்கிறது. அதையா முன்னாடியே அவங்க தட்டி கேட்கல? யாரும் கேட்க வேணாம்னு சொல்லிட்டாங்களா, இல்ல அவங்களும் லஞ்சம் வாங்கிட்டு நிறுத்திட்டாங்க? கள்ளச்சாராயத்திற்கு 30க்கும் மேற்பட்டோரை பலி கொடுத்திருக்கும் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதி இது. வீட்டுக்கு வீடு மரண ஓலங்கள் நம்மை கலங்க வைக்கின்றன. கருணாபுரம் கள்ளக்குறிச்சியிலிருந்து ஏதோ எட்டாத தூரத்தில் இருக்கும் ஒரு கிராமம் அல்ல. இதோ கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம், அதனை ஒட்டியிருக்கும் பகுதிதான் கருணாபுரம். இந்த பகுதியில் பெரும்பாலும் வசிப்பவர்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள். மேலும் காட்டு நாயக்கன் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் இங்கு வசிக்கிறார்கள். இவர்களிடையே இஸ்லாமியர்களும் உண்டு. கருணாபுரத்தின் கை கெட்டும் தூரத்தில் என்னென்ன இருக்கின்றன தெரியுமா? நீதிமன்ற வளாகம், வட்டாட்சியர் அலுவலக வளாகம், கள்ளக்குறிச்சி காவல் நிலையம், அதன் அருகாமையிலேயே சைபர் கிரைம் காவல் நிலையம், அதனையொட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையம். இப்படியாக இந்த இடங்களை சூழ்ந்துதான் கருணாபுரம் அமைந்துள்ளது. அது வந்து சேரிவிடும் கோட்டை மேடு. கோட்டை மேட்டினை ஒட்டியே இருக்கிறது என்று சொல்லக்கூடாது, ஓடிக்கொண்டிருக்கிறது கோமுகி ஆறு. இதுதான் கள்ளக்குறிச்சி நகரின் எல்லை. இதற்கு அடுத்தாற்போல் வடக்கில் இருப்பது சிறுவங்கூர் கிராமமாகும். கள்ளச்சாராய விற்பனை படுஜோராக நடைபெறும் இடங்களில் ஒன்றாகத்தான் இந்த கோமுகி ஆற்றின் கரை விளங்குகிறது. கள்ளச்சாராயம் குடித்து உயிர் இழந்த அனைவரது சடலங்களையும் ஒரு சேர தகனம் செய்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி இடுகாடு. கொடுமைதான். பொதுக்கும் மேற்பட்ட உயிர்களை காவு வாங்கிய பிறகு கள்ளக்குறிச்சியின் மூளை முடுக்கெங்கிலும் இதோ காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமாம், குதிரை போன பிறகு லாயத்தை பூட்டுவது போல இத்தனை உயிர்ப்பலிகளுக்கு பிறகும் காவல்துறையினரும் காவல்துறை அதிகாரிகளும் கள்ளக்குறிச்சியை நோக்கி விரைந்திருக்கிறார்கள்.